I love you. Hello, Mara. Hey guys. பாதியில் வீடியோ முடிஞ்சிருச்சு, மீதி பாதி எங்கடா அப்படின்னு கேட்காதீங்க. டவுனுக்குள்ளே வந்ததெல்லாம் சிட்டிக்குள்ளே தூரம் போதே நம்மளும் மொபைலில் சார்ஜ் காலியாகிடுச்சு. இப்போயோ சார்ஜ் கம்மியாக இருக்குது. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே வீடியோ ஆங்கிள் வித் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. காய்ஸ் ரொம்ப கடுப்பாக இருக்குது காய்ஸ், என்ன சொல்கிறதுனே புரியலை. என்னடா வீடியோ அப்படி போன வீடியோ இப்படி போகுது, இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு கூப்பிடா போதேன்னு சொல்லிட்டு எனக்கே ஃபீல் ஆகுது. காய்ஸ் மவுண்ட் வாங்கியாச்சு. மவுண்ட் பார்த்தீங்கன்னா 750 ரூபீஸ். அது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோயோ ஹெல்மெட்ஸ் தருமபுரி. நான் காய்ஸ் என்னைக்கு இப்படி டிராஃபிக்கா போனா பல சம்பவங்கள் நமக்கு கிடைக்கும். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. காய்கறி தாராளபுரம் உள்ள வராரு. நான் கட்டிங் போட்டதில் பின்னாடி ஒருத்தர் டேமேஜ் ஆகிருப்பாப்புல. காய் ஸ்பீட் பிரேக்கர், காய் ஷார்ட்டாக ஒட்டி செட் எடுப்போமா. எடுத்துட்டோம். எனக்கு எப்படி வீடியோ ஜாலியாக கொண்டு போகிறதுன்னு உனக்கு ஒன்றுமே மைண்ட் செட்டே இல்லை டியூட்ஸ். காய்ஸ் என்ன வார்த்தை சொல்கிறேன்னு எனக்குன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் போடுவேனானே எனக்கு கன்ஃபர்மேஷனாக தெரியலை. ப்ளூ அங்கிள் பார்த்து பாஸ் ஸ்டாப்பு பாஸ் காய் ஸ்டாப்னா என்ன, பாஸ்னா என்ன, பாஸ்னா பாஸிங் ஸ்டாப்னு நிறுத்துறதுனே. காய்ஸ் உங்களுக்குலாம் டிப்ரெஷனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு டிப்ரெஸ்டாக இருந்தனா நான் பைக் எடுத்துகிட்டு இங்கே வெளியே போவேன். ஆனால் எனக்கு பைக் எடுத்துகிட்டு போயுமே எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது. என்னால் ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியவில்லை, புரியவில்லை. என்னோட டியூட்டு ஒருத்தருக்கான் பின்னாடி வேறு லெவல் சம்பவம் பண்ணுறதுக்கு வேறு. காய்ஸ் பெட்ரோல் இல்லை போல தலைவா. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. யா தலைவா இப்படி பண்ணுறீங்க, சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே தலைவா. எப்படி தான் காய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூடு செட் ஆகிட்ருக்கு. ஜஸ்ட் வெயிட், இது டஸ்டர். எல்லா வண்டிக்கும் பேர் பின்னாடி போட்டுறாங்க. காய்ஸ் எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். ஜிக்ஸர் பொண்ணு மறைச்சிக்கிட்டு இருக்கு. கல்யாணத்தில் பொண்ணு போஸ்டில் ஆ மாதிரி இருக்கு. ஓ வேறு லெவலில் பண்ணுற வேலு காய்ஸ். பின்னாடி இருக்கோம், என் ஃப்ரெண்டு தான். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு வெளியே தெரியும். இல்லைனா இப்படி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்கிறதே தெரியாமல் போயிடும். காய்ஸ் நாங்களும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். காய்ஸ் திருப்பத்தூர் 61 கிலோமீட்டர்ஸ். காய்ஸ் வாணியம்பாடி 91 கிலோமீட்டர். வேலூர் 257 கிலோமீட்டர்ஸ் வருது பாருங்க காய்ஸ். காய்ஸ் உங்களுக்கு டிப்ரெஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மட்டும் எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் பட்ட தலைவன் சூப்பராக வராரு காய்ஸ். எனக்கு கொஞ்சம் ஹெல்மெட் லூஸாக இருக்குது, மண்டையிலேருந்து கலந்துக்கிட்டு வருது. காய்ஸ் இப்போ நம்ம பண்ணுறது மொபைல் மோட்டோ வ்ளாகிங். என்கிட்ட கோபுரம் வாங்குற அளவுக்கு பணம் கிடையாது காய்ஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்கிட்ட கோபுரம் வாங்குற அளவுக்கு பணம் கிடையாது. எனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கணும். அந்த செட்டில் இருக்கவங்க தான், வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட தான். அது எப்படி சொல்கிறதுனால நான் இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு எங்கள் வீட்டாளுங்க. நான் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு பைக்கு ஒரு கார் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன்னா அது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களால தான். என்னடா மிடில் கிளாஸில் இருக்கிறன்ற ரெண்டு பைக்கு ரெண்டு கார்ன்ற நினச்சிடாதீங்க. நான் வச்சிருக்கிறது ஒரு பைக் ஒரு காரும், செகண்ட் ஹேண்டில் வாங்கினது. காய்ஸ் இவங்க பெட்ரோல் போட கூட காசு இல்லை காய்ஸ் இவங்ககிட்ட, நான் தான் போட்டு சுற்றுறேன். இதுதான் காய்ஸ் உண்மை. இந்த மாதிரி காசு போட்டு பெட்ரோல் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு நண்பன் ஒருத்தர் இருந்தால் போதும் நமக்கு. அதனால் நான் ஒன்றும் பணக்கார நினச்சிடாதீங்க.
எல்லாம் அதே சுச்சுவேஷன்ஸ் தான் காய்ஸ். நான் பைக் வச்சுருக்கேன்னா இவனுக்கு பெட்ரோல் போடுறான், நான் ஓட்டுறேன்னா இவன் உட்காந்து வரான், இவன் ஓட்டுறான்னா நான் உட்காருவான், இவன் வண்டிக்கு நான் பெட்ரோல் போடுவோம், அந்த மாதிரி தான் காய்ஸ். இவ்வளோக்கும் நான் இந்த வண்டிக்கு வேறு 50 ரூபாய்க்கு தான் காய்ஸ் பெட்ரோல் போட்டு நாங்கள் டவுனுக்கு போய் வரோம். எங்கள் வீட்டுக்கும் டவுனுக்கு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ். நான் டவுன்லேருந்து அவுட்டர் சைட் போய் வந்திருக்கேன், டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். என்னால் நம்பவே முடியல 50 ரூபா பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் போன பின்ன வருதுன்னா. Inches later. என் வண்டியில் பெட்ரோல் காலி, நான் யூட்டன் போட்டு போய் தான் ஆகணும் போல. பெட்ரோல் காலி காய், பெட்ரோல் காலி காய். இப்போது நம்ம நேரத்துக்கு பாருங்களேன், எத்தனை வண்டி வந்ததும் சாவடிப்பாங்க. கை நீட்டடி, காய்ஸ் முடிஞ்ச அளவுக்கு போய் பெட்ரோல் போட்டு வர போகிறோங்க காய்ஸ். பெட்ரோல் இந்த நிலமை தான் காய்ஸ் நமக்கு ரொம்ப மோசமான நிலமை. ஒரு பெட்ரோல் காலியாக போகுது, என் வண்டி இப்போ அடைக்குது. இருந்தாலும் என் தங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் இவ்வளோ இதுக்கு தான் சொன்னேன், தலைவனை பற்றி பேசுனா பெட்ரோல் காலி ஆயிடுது, இண்டிகேட்டர் போடணும், ஹேண்டை நீட்டணும், நெக்ஸ்ட்டு கட்டிங்குள்ளே உள்ளே தூரணும். காய்ஸ் கரெக்டாக பெட்ரோல் காலி பார்த்திங்களா, நம்ம தலைவன் அதுக்கு தான் நம்ம விரும்புகிறது. முபாஸ்